சிவா திருச்சிற்றம்பலம். சைவ அன்பர்களே வணக்கம். சைவ சமயம் அடியார்களை போற்றுகிற சமயம். சிவபெருமானுக்கு உள்ள சிறப்பை அடியாருக்கும் வழங்குவார்கள். அடியாரை போற்றுவது, அடியாருக்கு உணவு வழங்குவது மிகப்பெரிய புனித செயலாக, அளவில்லாத பயன் தரும் செயலாக கருதப்பெறுகிறது. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்று தாயுமானவர் பாடுவார். இந்த பெரிய சிவனடியார்களும் எப்படி இருக்கிறார்களாம், அவர்களை விட சாதாரண மக்கள், அவர்களுக்கு ஏதாவது துன்பம் நேர்ந்தால் அதை தீர்ப்பதிலே அளவில்லாத மகிழ்ச்சி கொள்ளுகிறார்களாம். இறைவனே, உன்னுடைய அடியார்கள் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிடு, எனக்கு இன்பம் தானாக வந்து எய்தும் என்று தாயுமானவர் கேட்பது போல மகான்கள் இந்த உலகத்திற்கு பணி செய்கிறார்கள். மணிவாசக பெருமான் கேட்பார், உடையாள் உந்தன் நடு இருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம் வல்லத்தம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. மணிவாசகருடைய கருத்து என்ன? சிவபெருமானுடைய திருவடி நிழலை சேருவது. சிவபெருமானுடைய திருவடி நிழலை சேருவதற்கு வழி என்ன? அவனுடைய அடியார்களுக்கு பணி செய்வது. இது மகான்கள், மகான்கள் மன்னனை விட மேலானவர்கள் என்று சைவ சமயம் கூறுகிறது. என்னுடைய நண்பர் பகவான் யோகிராம் சூரத்குமார் அவர்களிடத்திலே அளவில்லாத பக்தி கொண்டவர். பேராசிரியர் இராம திண்ணப்பன் அவர்கள் நேற்று பகவானை பற்றிய ஒரு நூலை எனக்கு அனுப்பி வைத்தார்கள். திரு எஸ் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய யோகியுடன் கொஞ்ச நேரம் என்று அந்த விசிறி சாமியாரை பற்றிய ஒரு அற்புதமான நூலை எனக்கு அனுப்பி வைத்தார். படித்தேன் குடித்தேன், இன்னும் படித்துக் கொண்டே இருக்கிறேன். அவ்வளவு ஒரு அற்புதமான நூல். அதிலிருந்து ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு இப்போது சொல்கிறேன். தேரடி தெருவிலே முன்பு பகவான் யோகிராம் சூரத்குமார் வசித்து வந்தார்கள். அது ஒரு சிறிய வீடு, கம்பிக்கதவு போட்ட வீடு. அங்கே அவரை பார்ப்பதற்கு அடியார்கள் நிறைய வந்து கூடுவார்கள். சாதாரண மக்கள் பகவானிடத்தில் வந்து குறைகளை எல்லாம் சொல்லுவார்கள், தீர்த்து கொண்டு செல்வார்கள். பகவான் மிக எளிமையானவர். ஆனாலும் கூட கூட்டம் இருக்கிறதே என்பதற்காக வாசலிலே ஒரு பையன் காவலுக்கு இருப்பான். அவன் உள்ளே இருக்கிற கூட்டம் குறைந்தவுடனே ஒவ்வொருவராக உள்ளே அனுப்புவான், கதவை சாத்தி கொள்வான். அதனால் ஒரு காவலன் அங்கே இருந்தான். ஒரு நாள் அந்த தேரடி தெரு வீட்டில் ஒரு பாட்டி அந்த காவல் இருந்த சிறுவனை தள்ளி கொண்டு வெகு வேகமாக உள்ளே வந்தார்கள். சுவாமி, சொல்ல சொல்ல கேட்காம உள்ள வர்றாங்க இந்த பாட்டி என்று முறையிட்டுக் கொண்டு அவன் வந்தான். சீ, போடா அந்த பக்கம் என்று பாட்டி அவனையே புறந்தள்ளி விட்டு சாமியினுடைய அருகிலே வந்தார்கள். சாமி கிட்ட வந்து படபடன்னு பேச ஆரம்பிச்சாங்க. சாமி, நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. முன்னெல்லாம் என் குடிசைக்கு வந்து ஏதாச்சும் கொடு அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். இப்பெல்லாம் நீ வர்றதே இல்லை. உன்னை பார்க்க நான் வந்தாலும் இந்த பையன் நீ யாரு, எந்த ஊரு, என்ன பேரு அப்படின்னு என்னென்னவோ கேட்கிறான். ரொம்பத்தான் கெட்டு போயிட்ட சாமி. என்ன மாதிரி ஆளுங்களையெல்லாம் நீ பார்க்க மாட்டியா? காரு மேலே வந்தால் தான் பார்ப்பியா? எங்களையெல்லாம் மறந்துட்டிய சாமி என்று அந்த அம்மா படபட என்று பேசினார்கள். யோகி பதறி போய்விட்டார். தான் உட்கார்ந்திருந்த பாயிலிருந்து உடனே எழுந்து அந்த மூதாட்டி அருகே சென்றார். அம்மா, உங்களை மறக்க முடியுமா? அம்மா, அப்பா இந்த பிச்சைக்காரனுக்கு நிறைய வேலை கொடுத்துட்டார் அம்மா. அதனால தான் இந்த பிச்சைக்காரன் உங்க வீட்டுக்கு வர முடியல அம்மா. வாங்க அம்மா, இங்க உட்காருங்க. அந்த மூதாட்டியை உபசரித்து மற்ற பெண்கள் அமர்ந்திருந்த பாயில் அவரையும் உட்கார வைத்து யோகி அவர் எதிரில் அமர்ந்து கொண்டார்.
வாயிற்காப்போன் தன் இடத்திற்கு சென்று விட்டான். சாமி உனக்கு பிடிக்குமேன்னு கேப்பக்கூழ் கொண்டு வந்தேன், இதை குடிப்பியா இல்ல இந்த பணக்காரங்க கொடுக்கிற இட்லி வடையத்தான் சாப்பிடுவியா? அந்த பாட்டி கோபம் தணியாமல் கேட்டாள், கொடுங்கம்மா, உங்க கையால கூழ் குடிச்சு எத்தனை காலம் ஆகிவிட்டது, கொடுங்கம்மா. யோகி அந்த கூழுக்காக கெஞ்சினார். பாட்டி தான் கொண்டு வந்த கூழை யோகியின் சிரட்டையில் விட யோகி அதை அளவிட முடியாத ஆனந்தத்துடன் குடித்தார். பாட்டி கொண்டு வந்திருந்த தூக்குச் சட்டியில் இருந்த கூழ் முழுவதையும் யோகி ரசித்து குடித்தார். பாட்டிக்கு மகா திருப்தி. பெருமையோடும் எல்லோரையும் சுற்றி ஒரு பார்வை பார்த்தார். அந்த பார்வையில் கம்பீரமான கர்வம் தெரிந்தது. யாருக்கு வராது இந்த கர்வம்? இப்பேற்பட்ட மகா யோகி தன்னிடம் கெஞ்சும் போது, சாமி நம்ம வீட்டில் இருக்கிற வெள்ளை பசு ரெண்டு நாளா இரையே எடுக்கல, நானும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன், அது இரையும் எடுக்கல தண்ணியும் குடிக்கல, உங்கள்கிட்ட சொல்லி என்ன செய்யலாம்னு கேட்க வந்தேன். பாட்டி தான் வந்த காரியத்தை சொன்னார். யோகி தீவிரமாக யோசித்தார். சிறிது நேரம் மௌனம் காத்தார். பாட்டி அமைதியாக காத்திருந்தார். யோகி கண்களை மூடி சிந்தித்தார். சிறிது நேரம் இருந்துவிட்டு, அம்மா நீ பெரிய கோயிலுக்கு போய் அங்கே சுவாமியின் அபிஷேக தீர்த்தத்தை இந்த தூக்குச்சட்டியில் பிடித்து அதை மாட்டுக்கு கொடு, எல்லாம் சரியாகிவிடும் அம்மா என சொன்னார். பாட்டி உடனே எழுந்தாள். சாமி நான் கோயிலுக்கு போறேன். பாட்டி சென்று விட்டாள். மறுநாளும் பாட்டி வந்தாள். வாயிற்காப்போன் சற்று மரியாதையாக கதவை திறந்துவிட உள்ளே மடமட என்று நுழைந்தாள். சாமி நீ சொன்னபடி செஞ்சேன், இப்ப மாடு நல்லா இறை எடுக்குது, தண்ணியே குடிக்குது சாமி, இதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகத்தான் வந்தேன், நீ வேலைய பாரு சாமி நான் போறேன் என்று அவருடைய பதிலுக்காக கூட காத்திருக்காமல் கிளம்ப தயாரானாள். படபட என்று பாட்டி சொன்னதை கேட்டு சந்தோஷத்துடன் எழுந்த யோகி அவரை நிறுத்தி அவர் மடி நிறைய அங்கிருந்த பழங்களையெல்லாம் பிரசாதமாக கொடுத்து கேட் வரை சென்று வழி அனுப்பி வைத்தார். அந்த பாட்டியை பார்த்து அனைவரும் பொறாமைப்பட்டோம் என்று பார்த்தசாரதி எழுதுகிறார். ஏன் அந்த எளிமையான நம்பிக்கை நமக்கு வராதா என்று நாங்கள் பொறாமைப்பட்டோம் என்று சொல்கிறார். பாட்டியினுடைய நம்பிக்கையும் பகவான் புரிந்த அருளையும் அனுக்கிரகத்தையும் அந்த பாட்டியின் கோபத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த கூழை அன்போடு வாங்கி குடித்த போது ராமபிரான் குகன் கொண்டு வந்த தீனையும் தேனையும் மீனையும் நமக்கு இனியன என்று பரிவுடன் தழியது என்றால் பவித்திரம் எம்மனோர்க்கும், பரிவுடன் தழியது என்றால் பவித்திரம் எம்மனோர்க்கும் என்று அந்த தேனையும் மீனையும் ராமபிரான் ஏற்றிக் கொண்டானே, அதை போலத்தான் இந்த பகவான் யோகி ராம் சூரத்குமார் இந்த பாட்டிக்கு அருள் செய்தார். வள்ளுவர் பெருந்தகை சொல்லுவார், காட்சிக்கு எழியன் கடுஞ்சொல்லன் அல்லநேர் மீக்கூறும் மன்னன் நிலம், மன்னனை விட உயர்ந்தவர்கள் அல்லவா இந்த யோகிகள், அவர் காட்சிக்கு எளியர், கடுஞ்சொல் இல்லாதவர், அன்புக்கு எளியர், அதனால்தான் அவர் அருள் இன்றும் நமக்கு கிடைக்கிறது. நன்றி வணக்கம், நாளை சந்திப்போம். அன்புடன் சபா அருணாச்சலம்.